இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஃப் ஃபைவ்ல ஒரு ஆன்லைன் மிஷின் தான் போய் முடிக்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறது எனக்குமே தெரியாது. ஒரு ஃபோன் வந்துச்சு, ஃபோன் வந்து தம்பி நான் ஒரு இடத்துக்கு போக சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்ற மாதிரி மட்டும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருந்தது. நம்ம ஷார்ட் ஃபேமிலிக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமே கிடையாது. ஸோ நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். எல்லாம் யாருனால எல்லாம் சொல்லுங்கள், யாருனால எல்லாம் உங்களால். ஸோ தேங்க்யூ வெரி மச். இப்போ அதுக்கடுத்து கோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100K. ஸோ 100K நம்ம ரீச் ஆக போகிறோம், ரீச் ஆகும் சீக்கிரமே. வேட சரி, நீங்கள் இப்போ பார்த்தீங்களா பின்னாடி ஒரு கார் வருது, இருங்க அதை எடுத்து போகிறோம். ஆக்சுவலி இது மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி இருக்குது பாருங்களா, மினி மான்ஸ்டர் ட்ரக் போடு. அண்ட் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராமில் இடம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் கொண்டு வருவேன், நிறைய கேள்விஸ் கேட்பேன், அது நீங்கள் உங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற பதிலில் நான் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக போடுவேன், அந்த பதிலுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவேன். ஓ ஐயோ அச்சு திருப்பி நான்டா காரை. ஓ வெல் செம்மையாக வந்துருச்சு காரு. ஏம்மா உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா, என் கார் நிமிந்துருச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கார் பார்க்க நல்லா இருக்குது, அதனால் நான் இது எடுத்துன்னு போகிறேன். இடமே பார்க்கறதுக்கு வந்து கோ டு தி டீல் அப்படின்றானுங்க. ஸோ ஓகே, இடமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக இருக்குது. ஸோ கையில் எதுக்கு ஒரு பிஸ்டல் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போவோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஓ ஐயோ சொல்கிறானுங்க, ஐயோ அடா பாவீங்களா, ஏண்டா ஏண்டா சைக்கோங்களா, ஏண்டா நான் சும்மா தான்டா வந்தேன், சாவுங்கடா, ஏய் நான் செத்துருவேன்டா, டேய் உன சாவுங்க, ஏன்னா நான் ப்ரிப்பேரே ஆகலடா சண்டைக்கு, சாவு, எல்லாருக்கும் ஒரு ஒரு புல்லட்டு தான்டா, உன சாவு. அடுத்து யாரு, வா வா வா, எல்லாம் க்ளோஸ் ரேஞ்ச் ஸ்னைப்பு தான், வா. ஷார்ட் கன் வச்சு நிப்பி கொடுக்குது பத்தியா, அது உன சாவுடா. இப்போ என்ன இங்கேருந்து என்ன பொருள் ஏதாவது எடுக்கணுமா என்ன, ஏ இங்கேருந்து ஒரு பொருள் எடுத்தாச்சு நம்ம, இது வெடிக்குமா இங்கே பாருங்க, ஓ ஆமாம் வெடிக்கும், ஐயோ நல்ல வேலை நான் அதை சுடலை, இங்கே வச்சுக்கோ, அட பாவீங்களா நான் அதை ஒன்றுத்த வெடிக்க வச்சுருந்தாலே போதும் போலயே. யோ யாருறானுங்க, உன சாவு, ஓகே ஓகே ஓகே, நம்மளுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, நல்ல வேலை. ஏய் மாவனை செத்துங்கடா, ஆனால் நீங்கள் என்னை பிடிச்ச கலரில் பச்சை கலரில் கார் வச்சுக்கிறனால நான் காரை சுடாமல் உங்களை மட்டும் சுடுறேன்டா. ஆக்சுவலி நான் ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா, நிறைய பேர் ப்ரோ நீ ஸ்டன்ட் ரைஸ் எபிசோடு ரொம்ப போட்ட ப்ரோ, நடுவில் ஏதாவது மிஷின் வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு இதுக்கப்புறமேட்டு ஸ்டன்ட் ரைஸ் எபிசோட்ஸ் வேணுமா, இல்லை இந்த மாதிரி மிஷின்ஸ் வீடியோ வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரெண்டு வீடியோஸும் போடுவோம், பட் எது அதிகமாக வேணுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா வியூவர்ஸ் விருப்பமே தன் இன்னொரு யூடியூபருன்னு என்ன சொல்லுவாங்க, ஐயோ விருப்பம் அப்படின்வாங்க இல்லை, அந்த மாதிரி தான் வசதி. ஒரு பேக்கேஜை எடுத்துகிட்டு வரதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துருச்சு. டே தம்பி வீடாவாயா, உனக்கு தான் தரணுமா, கோ டு தி கேங் டெரிட்டரியா, ஆடா பாவி திரும்ப போகணுமாண்ணா, ஐயோ சுடுவானுங்களேடா அங்கே போனா, இந்த கார் திரும்ப மாட்டேங்குது. ஏய் இங்கெல்லாம் மட்டும் எவனாவது இருந்தானா வாழ்க்கையை வெறுத்துருவேன்டா. ஓகே இருக்கானுங்கடா. ஏய் என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க, ஏன்னா இத்தனை தான் நான் வந்திருக்கவே மாட்டேனேடா, உன சாவுடா, மேலே எவனும் இருக்கான், ஏய் எழுத்துல அவனுக்கு காலி பா, அவனுங்கெல்லாம் இப்போ பாருங்க, ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமயம் அடி வாங்கியிருப்போம், ஏடா அவனே அவனை சுட்டுக்கிறானுங்க, அவனை சாவு, அவன் சாவுங்க, இருங்க இவனை வந்து அந்த கேஸ் கன் வெடிக்க வச்சு தான் கொல்லணும், கொடூரமாக கொல்றட்டா, ஏ அது செவுரி இடிக்குது இங்கே பாருங்க, சுடுறதெல்லாம் செவுரிலே உள்ளது. வேல் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, ஸோ இங்கே போயிட்டு நம்ம திரும்ப அந்த கேங் ஏரியாவுக்கு போகணும். மாவனை இதுக்கப்புறம் தக்காளி செம்ம ஆக்ஷன் இருக்குதுடா, டே எல்லாருக்கும் வரட்டா. இந்த கேங் வெஹிக்கிள்ஸ் அங்கங்கே நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க, இது எல்லாத்தையும் கொளுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு செம்ம லொக்கேஷனுக்கு போகணும். ஓகே இந்த வழியே ஏற முடியும்னு நினைக்கிறேன், இந்த ஒன் டயரு. ஓகே செம்ம பாயிண்ட்டுக்கு வந்துட்டேண்ணா, இப்போது இப்போ இங்கேருந்து அந்த வெஹிக்கிள்ஸ் கொளுத்தணும். ஆஹா மிகவும் கொடுமையான விஷயங்கள், சரி ஓகே Let's begin the party boys. So boom baby, இந்த ஒண்ணு என்னடா சுடுறானுங்க,
ஓகே ஸோ ஓகே ஸோ தீரா தீரா அப்படின்னு போட்டு எல்லோரும் கொளுத்த வேண்டியதான் சாவு இருந்தா ஒன்று போ. ஒருத்தர் பின்னாடி வர்றாரு பார்த்தீங்களா நம்மளுக்கு, நீ அடிச்சிட்டா இப்படி உன்னை சாவுடா சாவுடா தக்காளி. யோ சம ஹெல்த்து கம்மி பண்ணி விட்டான் அவன் ஒருத்தவன். அவனுக்கு எப்படா பிஸ்டலில் எப்படி அடிக்கிறானுங்க எனக்கு புரியலடா. இதை நான் கொஞ்சம் ரிச்சுக்கு போய் ஆகணும். அங்கே பாருங்களா பிஸ்ட். வா வாட் ஓகே இன்னும் ஒரு லைஃப் இருக்கு நம்ம கிட்ட. ஏன்டா அவன் இல்லை ஹெல்த்து கம்மி பண்ணுற. யோ அவன் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு பிஸ்டல் அடிக்கிறானுங்க பேசி எனக்கு ஒன்றே ஒன்று புரியல. அவன் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு பிஸ்டல் அடிக்கிறான். உனக்கு கிட்ட வாடா நீ உன்னெல்லாம் கிட்ட வர வச்சு சுடுறண்டா. உன இரு டாக்டிக்காக வர இரு. உன சாவுடா. அவ்வளோதான் இன்னும் வந்துகிட்டே இருக்கானுங்க. யோ இங்க கேங்ல நிறைய பேர் இருக்கானுங்கடா. ஆக்சுவலி இங்க வந்து வந்துகிட்டே இருப்பானுங்க போல. நம்ம டக்குனு இங்க இருந்து அந்த வண்டியை மட்டும் கொளுத்தி விட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான் அந்த வண்டி கொளுத்தியாச்சு. இன்னும் ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. அந்த ஒரு வண்டியை மட்டும் நான் கொளுத்திட்டேனா நான் இங்கேருந்து ஜாலியாக போயிடலாம். ஏன்னா இவங்க சுட சுட வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அடா பாவீங்களா கொடூரமாக பண்ணுறீங்கடா இந்த மிஷின்லாம். ஓகே பாதி எழுத்துக்கு மேலே இருக்குது. இன்னும் எத்தனை பாம் இருக்குது எங்கிட்ட நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கொளுத்தியாச்சு போடு போடு. அவ்வளோதான் ஆ அப்பாடா எனக்கு தெரிஞ்சு இப்போ கேங் கார் எடுத்துகிட்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தப்பிச்சு போயவனும் பாதி எழுத்து இருக்குது. வாழ்க்கையை வெறுக்கிற மூமெண்ட் ரெடி. அங்கே போய் மீதி பேர் எல்லாரையும் கொல்ல சொல்கிறானுங்க. ஓகே ஒரு நாலு பேர் என்னமோ தான் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம என்ன பண்ணலாம். காரில் இருந்த மேனிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுசியில் சுட்டு முடிச்சிடலாம். தம்பி சாரி தம்பி மன்னிச்சிரு என்ன நான் வேணே இடிக்கல ஒன்று. சாரி தம்பி மன்னிச்சிரு என்ன வேணே இடிக்கல ஒன்று. ஏ கவிதைடா டே கவிதை. ஏ மரண்டா தக்காளி உன செத்தடா. ஐயோ இந்த என்னடா இப்படி. ஏய் ஏ போடா சைக்கோ நாயிங்களா. ஏ எத்தனை பேர் வரானுங்க. ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ட்ரை பண்ணோம் நம்மளால் முடிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இதை முடிக்கலாமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோட பார்ட் டூ வேணும் அப்படின்னா. ஸோ பார்ட் டூனா என்னன்னா இதே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். அடடா அடே ஆனால் நான் சீரியஸாக இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலையா. சீரியஸாக பயங்கர கஷ்டமாக இருந்தது. எனிவேஸ் நான் இவ்வளோ கேவலமாக சொதப்பினதை நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஷூட்டிங் ஸ்கில்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்ம நிறைய பேர் வந்துருக்கணும். ஒரு நாலு பேர் வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இருந்திருக்கும். ஆளுக்கு ஒரு ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா கொளுத்திருப்போம் கரெக்டாக இருந்திருக்கும். பட் நான் ஒரே ஒருத்தவங்கனால செம கஷ்டமாக போயிடுச்சு. எனிவேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக்கை தட்டி விடுங்க. இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.